ஹாய் எவ்ரிவன், நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். அது என்னென்னா, நம்ம சேனலில் வர வீடியோஸ்லேயே எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து போயிட்ரி சூஸ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் இவ்வளோ பேருக்கு போயம்ஸை உட்காந்து ரசிக்கிற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஸோ இந்த வீடியோ அந்த மாதிரி இருக்க போயம் லவர்ஸ்க்காகவும் என் நேச்சர் லவர்ஸ்க்காகவும். த டேபிள்ஸ் டர்ன்ட் பை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். திஸ் இஸ் ஹெச்பி அண்ட் வெல்கம் டு எக்ஸ்டசி. இந்த போயம் ஃபுல்லாகவே வேர்ட்ஸ்வொர்த் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட டைரெக்டாக பேசுகிற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களை வந்து அவரோட ஃப்ரெண்டாக நினச்சி அவர் உங்ககிட்ட தான் பேசுறாரு அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த போயம் ரொம்ப ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும். இந்த போயமோட ஸ்டார்டிங்கில் வேர்ட்ஸ்வொர்த்தோட ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கார் போல். ஸோ நம்ம வேர்ட்ஸ்வொர்த் வந்து டைரெக்டாக அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல எழுந்துரு மை ஃப்ரெண்ட், முதல்ல உன் கையில் இருக்க புக்கை மூடி வச்சுட்டு என் கூட வா, அப்படி இல்லைனா உனக்கு உடம்பு மட்டும்தான் வளரும், அறிவு வளராது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சும்மா ஒரே இடத்துல உட்காந்து நீ படிச்சுட்டு இருந்தால் உனக்கு உடம்பு மட்டும்தான் வந்து ஃபேட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டை பார்த்து வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிறாரு. இது கேட்டோன்னே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, ஏன்னா அவன் புக்கு படிச்சுட்டு இருக்க மூடி வச்சுட்டு வர சொல்கிறானு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்குண்டான பதில் அடுத்த லைனில் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எழுந்துரு மை ஃப்ரெண்ட், முதல்ல வந்து இப்படி என்ன சந்தேகத்தோட பார்க்கறது நிறுத்து, இதனால் லைஃப்பில் எல்லாத்தையும் வந்து சந்தேகக்கண்ணோடய பார்க்குற, இதனால் எல்லாத்தையும் லைஃப்பில் வந்து பிரச்சனையாகவே பார்க்குற, என்ஜாய் பண்ணுறதுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லான விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, அதை விட்டுட்டு இதனால் எல்லாத்தையும் வந்து ஒரு பிரச்சனையாகவே பார்க்குற. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவினிங் டைமில் ஒரு பெரிய மலைக்கு பின்னாடி சூரியன் மறையிற அழகாக பாரு, அதை பார்க்கவே இவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, ரைட். அந்த சன் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஷைனிங்காக, எவ்வளோ காமாக, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றதை பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சன்னோட ரேஸ் என்ன பண்ணுதுன்னா, பார்க்கறதுக்கு பச்சை பசைன்னு இருக்கிற வயல்வெளிகள் மேலே படும்போது அது மொத்தமாக அப்படியே கோல்டன் கலரில் மாற்றிட்டு போகுது. அந்த அழகை பார்த்து என்ஜாய் பண்ணு. அதெல்லாத்தையும் விட்டுட்டு எதனால் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கேன். புக்ஸ் படிக்கிறது எப்போவுமே டல்லாகவும் என்லெஸ்ஸாகவும் தான் இருக்கும். நீ எந்த மாதிரியான புக்ஸ் எடுத்து படிச்சினாலும் உனக்கு ஒரு லெவலுக்கு மேலே அது போர் அடிக்க தான் போகுது. ஏன்னா அந்த புக்கில் இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே இல்லாமல் தான் போயிட்டு இருக்க போகுது. எதுக்காக அதை உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறேன், அதுக்கு பதில் என் கூட வா, ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன பறவை கத்துற சத்தத்தை கேளு, அது நல்லா கேட்டினா அதுவே உனக்கு ஒரு மியூசிக் மாதிரி ஃபீல் ஆகும். நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், நீ படிக்கிற புக்ஸில் இருக்க நாலேஜை விட இந்த பறவையோட பாட்டில் அதிகமான அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே நமக்கு என்ன தோணும், என்னடா அது பறவையை போயிட்டு புக்கோட கம்பேர் பண்ணுறதா அப்படின்னு தோணும் இல்லையா. அதுக்காகவே அடுத்த லைனில் முதல் வார்த்தையை வந்து அண்ட் லிசன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதாவது நான் சொல்கிறத முதல்ல முழுசாக கேளு, அப்புறமா நீ முடிவுக்கு வந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த பறவை வந்து எவ்வளோ ஜாலியாக பாடிட்டு இருக்குன்றதை பாரு, அது வந்துட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஜாலியாக அது பிடிச்ச மாதிரி பாடிட்டுருக்கு, அது ஒன்றும் உனக்கு அட்வைஸ் பண்ணுன்றதுக்காக பாடல. எந்த புக்கு படிச்சினாலுமே யாரோ ஒரு ரைட்டரு ஏதோ ஒரு மெசேஜை சொல்லணுன்றதுக்காக புக்கு ஃபுல்லாக எழுதி கடைசியில் அது ஒரு மெசேஜை வச்சு எல்லாருக்கும் வந்து வித்துட்டுருக்காரு. இதுதான் வந்து எந்த புக்ஸ்லையுமே நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து உனக்கு ப்ரீச்சிங்லாம் இந்த பறவை பண்ணல, பட் அது என்ன பண்ணுதுன்னா அது பாட்டுக்கு ஜாலியாக பாடிட்டுருக்கு. ஆனால் இந்த பறவையோட பாட்டில் இருக்க மீனிங்கை நீ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அதுதான் உனக்கு பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அடுத்த லைனில் என்ன சொல்கிறாருன்னா, நீ முதல்ல வெளியில் வா, வெளிச்சத்துக்கு வா அப்படின்றாரு. வெளிச்சத்துக்கு வா அப்படின்றத என்ன சொல்கிறாருன்னா, புக்ஸ் விட்டு வெளியில் வானும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்துட்டு, நீ வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் உனக்கு அறிவு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், புக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும், இன்டர்நெட்டில் தான் கிடைக்கும், இல்லை டீச்சர்ஸ்கிட்ட இருந்தால் அறிவு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இல்லையா. அந்த ஒரு ஐடியாலஜிலிருந்து வெளியில் வா. நாலேஜ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ நீ என்ன பண்ணுனா, நேச்சரே உன்னோட டீச்சராக ஏற்றுக்கோ, அது வந்து உனக்கு நிறையா பியூட்டிஃபுல்லான திங்ஸ் வந்து உனக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் நேச்சர்கிட்ட வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்குது, நீ எந்த கேள்வி எடுத்துகிட்டு போனினாலும் நேச்சர் வந்து உனக்கு பதில் சொல்லும். பட் அந்த பதிலை டைரெக்டாக சொல்லாமல் அது என்ன பண்ணுனா, உன்னோட மைண்ட் அண்ட் ஹார்ட்டை வந்து நாலேஜால் ஃபில் பண்ணும். அண்ட் ஆல்சோ நீ வந்து நேச்சர் கூட எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அண்ட் உனக்கு வந்து உண்மையான அறிவான யூனிவர்சல் நாலேஜும் கிடைக்கும். ஃபைனலி அந்த நேச்சர் வந்து உனக்கு அறிவை கொடுக்குற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு புக்ஸ் படிக்கிற மாதிரி ரொம்ப போர்லாம் அடிக்காது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான நேச்சரை பார்த்து நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைமில் உனக்கு தேவையான நாலேஜ் வந்து நேச்சர் வந்து உனக்கு வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா துறவிகளையும் ஞானிகளையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட போய் நீ அட்வைஸ் கேட்டு இந்த உலகத்தில் எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட அதை விட அதிகமான அறிவை வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் சீசனில் இருக்கிற ஒரு சாதாரண மரத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து கிடைக்கும், அது வந்து உனக்கு அவ்வளோ விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த ஸ்டாண்ட்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, நேச்சர் வந்து நமக்கு அறிவை கொடுக்குற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தான் நம்ம ஃபீல் ஆகுமே தவிர நம்மளை வந்து கஷ்டப்படுத்தாது. புக்ஸ் படிக்கிற மாதிரி நமக்கு ரொம்ப ஹார்டெல்லாம் அது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம தான் வந்துட்டு முட்டாள்தனம் என்ன பண்ணிட்டுருக்கோம்னா, இந்த வேர்ல்டுலேயே நம்ம தான் புத்திசாலித்தனமான ஸ்பீஷியஸ், நான் வந்து நேச்சரை முழுசாக புரிஞ்சிக்க போகிறேன், அதை வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறேன் அப்படின்ற பேரில் அந்த நேச்சரோட அழகையே மொத்தமாக வந்து கெடுத்துட்ருக்கோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நேச்சரே நம்ம வந்து சாகடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்துருப்போம், ஒரு ஊர்லேயே வந்து ஒரு சில பூ வந்துட்டு ஒரு சில இடத்துல மட்டும்தான் பூக்கும், ரைட். அதையும் போய் தேடி கண்டுபிடிச்சி அதை பறிச்சுட்டு வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் நோட்டில் விட்டுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. கேட்டால் ரெக்கார்டு ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் வந்து வேர்ட்ஸ்வொர்த் அப்போவே சொல்லியிருக்காரு, நேச்சரை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற பேரில் வந்து அதை நம்ம சாகடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்போ 1798 சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த போயமோட லாஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து பர்சனலாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன்.
அது என்னென்னா, நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸில் கிட்டத்தட்ட 91% ஆஃப் பீப்புள் வந்துட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. 91%. உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோட ரீச் அப்படின்றது அது எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்றது பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுது அப்படின்றது. பட் உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்குது, அது என்னென்னா, ஒரு வீடியோட வியூஸ் எவ்வளோ போகும் அப்படின்றதே அந்த சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான். ஸோ இதை வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது டாப்பிக்கில் போகலாம். இந்த போயமோட லாஸ்ட் ஆன்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சயின்ஸ் படித்ததும் போதும், ஆர்ட்ஸ் படித்ததும் போதும், அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைங்க, பிகாஸ் அது எல்லாமே வந்து காஞ்சி போன இலை மாதிரி தான். அதுக்கு பதில் வந்து முன்னாடி வாங்க, நேச்சர்கிட்ட வந்து உங்களோட மைண்டாலையும் ஹார்ட்டாலையும் வந்து நேச்சரை பாருங்கள், அது கொடுக்குற நாலேஜ் வந்து அப்படியே ரிசீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுதான் வந்துட்டு உண்மையான நாலேஜ், அதுதான் யூனிவர்சல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி இந்த போயமை முடிக்கிறாரு. இந்த போயம் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னுமே புரியல அப்படின்றவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனோ இல்லை ஃபாரஸ்ட்டோ இல்லை பீச்சோ இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போய்ட்டு ஒரு 20 minutes ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உங்கள் ஃபோன் இல்லாமல் ஒரு 20 minutes அந்த இடத்துல போய் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தானாகவே புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு போயமோ இல்லை ட்ராமோ இல்லை வேறு ஏதாவது கான்செப்டில் நான் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், அதில் கொண்டு நீங்கள் மெசேஜ் பண்ணி சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அதில் வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதே போல் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோட அகைன் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.